ஓம் அகத்தீசாய நமா. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய ஆரோக்கியம் வளர்க்கக்கூடிய மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு மூலிகையினுடைய விதை பகுதி, அது எவ்வாறு மருந்தாக பயன்படுகிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக, சித்தர் திருமூலர் திருமந்திர பாடல். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கின்றார். இந்த உடம்பும் உயிரும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் மெய் ஞானம் சேர முடியும். இந்த உடம்புக்குள்ளே உத்தமனாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் தரிசனம் செய்ய வேண்டும், முக்தி மோட்சம் அடைய வேண்டும் என்றால் இந்த உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் தெரிந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விதை சப்ஜா விதை. திருநீற்று பச்சிலை, உருத்திர சடை என இதற்கு மாற்று பெயர்கள் எல்லாம் உண்டு. சாதாரணமாக பார்த்திங்கன்னா துளசி குடும்பத்தை சார்ந்த ஒரு மூலிகையினும் திருநீற்று பச்சிலை எனவும் அழைக்கப்படுகிறது, உருத்திர சடை எனவும் அழைக்கப்படுகிறது. விதை நாட்டு மருந்து கடைகளிலே சப்ஜா என்கின்ற பெயரிலே விற்பனை செய்யப்படுகிறது. இந்த சப்ஜா விதை நம்முடைய பயன்பாட்டில் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பானங்களில் ஜிகிர் தண்டா உட்பட இவ்வாறு ஊற வைக்கப்பட்ட விதையானது, இதுவும் சப்ஜா விதை தான், நீரில் ஊற வைத்த பிறகு இந்த நிலை அடைகிறது. நல்ல ஒரு ஜவ்வரிசி மாதிரி பந்து மாதிரி இது உப்பி போயிடும். இது எதற்காக குளிர்ச்சி தரக்கூடிய பல்வேறு பானங்களில் இது சேர்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய மருத்துவ குணத்தை உணர்ந்து நமது முன்னோர் பெருமக்கள் இவ்வாறு பானங்களிலே சேர்த்து பயன்படுத்துமாறு சொல்லியிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு மருந்தாக சாப்பிட்ணும் அப்படின்னா மருந்தா அப்படின்னு ஒரு சைக்காலஜியாக ஒரு பிரச்சனை வரும். இது ஒரு பானம் ஐஸ்கிரீமில் இருக்குது அப்படின்னா குழந்தைகள் முதல் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி திருநீற்று பச்சிலை அதிலிருந்து பெறக்கூடிய விதையான சப்ஜா, அதனுடைய பொதுவான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தரக்கூடியது, உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியது, அதே நேரத்தில் உடலுக்கு தேவையான பலத்தையும் கொடுக்கக்கூடியது, டானிக் அப்படின்னு சொல்லலாம். நாம் எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, நாட்டு மருந்து கடைகளில் சப்ஜா விதை அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து தூய்மைப்படுத்தி லேசாக வறுக்கணும், ரொம்ப வறுக்கக்கூடாது, லேசாக வறுக்கணும். பிறகு ஆற வைத்து உலர்த்தி எடுத்து வைத்து விட்டு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு அந்த சப்ஜா விதையை ஒரு சிறிய பாத்திரத்தில் நீர் ஊற்றி ஊற வைத்தோம் அப்படின்னா, ஒரு அரை மணி நேரத்திற்கு உள்ளாகவே அது நன்கு ஊறி பந்து போல் எல்லாம் பூத்து நிற்கும். இது அப்படியே எடுத்து குடிக்கலாம். அவ்வாறு செய்யக்கூடிய நேரத்தில் அதீத உடல் வெப்பம், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, அதிகமான தாகம், தொண்டை வறட்சி, நாக்கு வறட்சி, கண் எரிச்சல், காங்கைன்னு சொல்லக்கூடிய, அனல்னு சொல்லக்கூடிய, வெப்பம்னு சொல்லக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை உடையது. அதோடு மட்டுமல்லாமல் கடுத்து கடுத்து வயிற்று வலித்து வலித்து பேதி ஏற்படுதல், வயிற்று கடுப்பு அப்படின்னு சொல்கிறது, உஷ்ணபேதின்னு சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒன்று. இந்த உஷ்ணபேதி ஏற்படக்கூடிய காலகட்டத்திலும் இந்த சப்ஜா விதையை நாம் இவ்வாறு ஊற வைத்து பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த உஷ்ணத்தினால் ஏற்பட்ட பேதியை தடுத்து நிறுத்த முடியும். ஒரு சிலருக்கு வயிறு வலித்து இரத்தத்துடன் பேதி ஏற்படும், இரத்த பேதி, அதீத உடல் வெப்பத்தின் காரணமாகவும் இந்த இரத்த பேதி ஏற்படும். அப்பொழுதும் இந்த சப்ஜா விதையை நமக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுத்த முடியும். அதோடு மட்டுமல்லாமல் அதிகப்படியான உடல் வெப்பத்தின் காரணமாக தலைப்பகுதியில் சேர்ந்து விட்ட நீர்க்கோர்வை, அதனால் ஏற்படக்கூடிய தலைபாரம், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய தலைவலி, இவற்றை தணிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கிறது. ஏன்னா உடல் வெப்பத்தின் காரணமாக தான் தலையில் போய் நீர் சேர்ந்துக்குது.
அப்போ அந்த உடல் வெப்பத்தை நம்ம சீராக்கி வைத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா தலையில் போய் நீர் சேராது. தலையில் நீர் சேரலைனாவே தலைவலி, தலைபாரம் நமக்கு வரப்போகிறது இல்லை. இப்படி உஷ்ண வேகத்தினால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான ஆரோக்கிய குறைபாடுகளை நீக்கி நமக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தந்து நம்முடைய ஆரோக்கியம் காக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இந்த சப்ஜா விதை பயன்படுகிறது. இதை தெரிந்து பயன்படுத்தி ஆரோக்கியம் வளர்ப்போம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.